கத்தால மட்டும் பச்சையா வெட்டி ஊற வச்சுட்டு அப்புறம் அந்த நொங்க எடுத்து ஏழு தடவை அதை கழுவி கழுவி எடுப்போம். அப்புறம் தயார் பண்ணி ஏழு தடவை கழுவோம். வீட்டுலதான் கழுவுறோம். அந்த மஞ்சளா ஏதோ ஒண்ணு வலுவழுப்பா என்னன்னு தெரியல. அது வந்து வயிற்றுக்குள்ள போக கூடாது. நச்சு பொருள் நாங்க வந்து ஆரம்பத்துல தெரியல. செடியில தண்ணி வீணா போகுது. மரத்துல ஊத்துற பாருங்க, மரமே பட்டு போச்சு. இந்த செவரெல்லாம் சிமெண்டே போயிடுச்சு. ஆமா ஆமா. வீட்டுக்காரங்க வந்து என்னமான இது மாதிரி அதை ஊத்தலாமா அப்படின்னாங்க. அதனால அப்ப நம்ம உடம்புல வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமா தான் அது உடனே கேட்காது. பால் கலக்காம வரட்டி போட்டு எலுமிச்சம்பழம் பொழிஞ்சு ஊத்தி அப்படி சாப்பிடலாம். புரியுதுங்களா? பாலோட கலந்து சாப்பிடறது கெடுதல் தான். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நான் ஜூஸ் போட்டு குடிச்சுக்கலாம். சூடா முடக்கத்தை வீட்லயே தயார் பண்ணலாம். முருங்கைக்கீரை சூப்பு இந்த மாதிரி சிரமம் தான் இருந்தாலும் உடம்புக்கு நல்லதுன்னா தயார் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி சாப்பிடலாம். பெருங்குடியில ஒருத்தர் டீ கடை வச்சிருக்காரு. சிறு வயசு பையன் தான். அந்த பையனுக்கு வந்து கொலஸ்ட்ரால் 380 இருந்திருக்கு. டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு சொல்லிட்டாரு, சாப்பாடெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கங்க அப்படின்னு. அந்த பையன் அந்த பக்கம் வாக்கிங் வந்தப்ப எங்க கடையில கஸ்டமர் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட விவரம் கேட்டான் அந்த பையன். அப்ப அவங்க வந்து அவர்கிட்ட சொல்ல பாட்டியை கேளுங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லவும் என்கிட்ட அந்த பையன் கேட்டான், எனக்கு தெரிஞ்சது சொல்றப்பா, அருகம்புல்லு சாப்பிடு, வெண்பூசணி சாப்பிடு. பையனுக்கு தெரியும், பையன் வந்து மலேசியா போயிருக்கான். அவன் பேசுனானா நான் என்னான்னு கேட்டு உனக்கு சொல்றேன். அப்ப அந்த எங்க பையன் பேசவும் நான் கேட்டேன், வில்வ சாப்பிட சொல்லுமா அப்படின்னு சொன்னான். அதை மூணு ஒரு மாசம்தான் அவன் சாப்பிட்டான். கலந்து கலந்து அருகம்புல்லு ரெண்டு சாப்பிடுவான். இந்த மாதிரி சாப்பிடவும் அவன் போய் டெஸ்ட் பண்ணவும் குறைஞ்சிருக்கு. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி எல்லாம் அதே மாதிரி அருகம்புல்லு வந்து சாப்பிட்டு வெயிட் எனக்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறம் நிறுத்திடுங்க அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. தூதுவளை எங்க அப்பார்ட்மெண்ட்ல ஒருத்தருக்கு சூப்பு கொடுத்தேன். அவர் சாப்பிட்டுட்டு ஒரு வாரம் மாத்திரையே எடுக்கலையா, நல்லா இருந்துச்சு பாட்டி. நேற்று கூட அவர் சொன்னார், தூதுவளை எனக்கு போட்டீங்கன்னா கொடுங்க. சரிப்பா தூதுவளை போடல, போட்டால் உனக்கு நான் கொடுத்துறேன். அந்த மாதிரி சில பேர் சொல்கிறவங்க இருக்காங்க. இப்போ ஞாயிற்றுக்கிழமை எவ்வியாக சாப்பிடுவாங்க, மீன் கறி கோழி எல்லாம். அப்போ வந்து அவங்க வந்து அருகம்புல் கேட்பாங்க, என்னம்மா அருகம்புல் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு ஒருத்தர் வந்து சொன்னார், வாயெல்லாம் எனக்கு வயிறெல்லாம் புண்ணாகி வடபழனிக்கு அந்த பக்கம் இருந்து வர்றாங்க உங்க இதை பார்த்துட்டு அப்படின்னாரு. சரி நீங்க வந்து கத்தால சாப்பிடுங்க. ஒரு 15 நாளைக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல 10 நாள் சாப்பிட்டாலும் தெரியும். 10 நாள் சாப்பிடுங்க. வீட்டில் வந்து காலையில வெறும் வீட்டில் நல்லெண்ணெய் முழுங்குங்க. வாயை கொப்பிடிச்சுட்டு முழுங்கிக்கலாம். வாய் கொப்புளிய கொப்புளிக்காம கூட நல்லெண்ணெயை கொப்பிடிச்சு கிருமியெல்லாம் போயிடும். துப்பிடலாம். நல்லெண்ணெய் வந்து வயிறு புண்ணு ஆத்தம். பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது. வயிறு புண்ணுக்கு பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது. காரமெல்லாம் குறைச்சிக்கணும். அந்த மாதிரி சொல்லி தேங்காய் பால் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்காய் பால் சாப்பிட்டு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்டா பத்தாது. ஒரு வாரம் 10 நாள் சாப்பிடுங்க. அப்போதான் அது பலன் தெரியும். அதை சாப்பிட்டுட்டு கத்தால முடிஞ்ச வரைக்கும் வந்து வாங்கி சாப்பிடுங்க, வயிறு சம்மந்தப்பட்டெல்லாம் ஆறும் அப்படின்னு சொல்லி இப்போதான் வாங்கி கொடுத்தேன்.